Hi dears, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். என்ன அப்படினா ஜாப்பனீஸோட ஸ்கின் பிரைட்டிங் க்ரீம் தான் இன்னைக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்க போறோம். இது வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படினா உங்க டார்க் ஸ்பாட் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டன் பண்ணும். அதுலயே மென்ஷன் பண்ணிருக்க மாதிரி 10 ஷேட்ஸ் வந்து பிரைட்டன் பண்ணது அப்படின்றத இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ வாங்க இந்த ஒரு ரைஸ் க்ரீம் வந்து எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ரைஸ் வந்து தேவைப்படும். எந்த விதமான ரைஸ் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பச்சரிசி வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து 3 hours பிஃபோரே நான் வந்து நல்லா ஊற வச்சுட்டேன். அண்ட் மேக் ஷுர் அந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்கணும், பிகாஸ் நம்ம ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து செகண்ட் ஸ்டெப் என்னென்னா இந்த ரைஸை வந்துட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 teaspoons ஆஃப் ரைஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்க அந்த வாட்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன ஸ்டெப்னா இந்த லெமன் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ லெமன் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீட் எல்லாமே நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து 1/2 lemonோட ஜூஸ் ஃபுல்லாமே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். லெமன் வந்து நான் ஃபேஸில் யூஸ் பண்ணதே கிடையாது. ஸோ இன்றைக்கி தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பேக்கில் யூஸ் பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்குன்றத நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா இதில் வந்து மில்க் வந்து ஆட் பண்ணாங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து இந்த பேக்கெட் பால் தான் இருக்குது. ஸோ இதுவே நம்ம வந்து ஊற்றிடலாம். ஸோ அது காய்ச்சின பாலாக காய்ச்சாத பாலான்னு எனக்கு தெரியாது. நான் வந்து இந்த பாலையை நான் ஊற்றிக்கிட்டேன். ஊற்றி முடித்ததுக்கப்புறமா இதை வந்து ஃபுல்லாமே வந்து அவங்க கிரைண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளும் போய் அரைச்சிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை ஃபுல்லாமே நல்லா அரைச்சிட்டேன். ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்தனால இது நல்லாவே வந்து பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. நல்லா ஒரு ஒயிட் கலரில் ஒரு ரைஸ் க்ரீம் மாதிரி இருந்துச்சு. இதை வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து ஒரு பேனில் வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை வந்து நல்லா ஒரு ஹீட் பண்ணி ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் வந்து நம்ம மேக் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அந்த பேஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருந்துச்சு. நம்ம இதை டேரெக்டாக அடுப்பில் வச்சோம்னா இன்னும் நல்லா கெட்டியாகிடும். ஸோ இப்போ வந்து வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் நல்லாவே வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் வரணும். ஸோ எடுத்தோடனே ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அது வந்து ஏதோ கொழுக்கட்ட மாதிரி ஆகிடும். ஸோ ஏன் ஒரு வழியாக இந்த க்ரீம் வந்து மேக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா இதை வந்து இந்த க்ரீம் மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். பிகாஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி அந்த ஒரு கட்டி மாதிரி ஆயிடுச்சு இல்லை நம்ம ஹீட் பண்ணதில், அதெல்லாமே நமக்கு வேண்டாம். ஸோ அந்த க்ரீம் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து அதை சல்லடையில் வடித்து அந்த க்ரீம் மட்டும் எடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த ஃபேஸில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் 10 shades வந்து நான் பிரைட்டன் ஆகிறேனா இல்லையா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து டைரெக்டாக இந்த க்ரீமை வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லெமன் வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு சூட்டபுளாக இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து லெமன் வந்து அவ்வளோவா வந்து செட் ஆகாது, ஆக்னி ஸ்கின் தான் எனக்கு. ஸோ ரொம்ப ஹார்ஷாக இருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் வந்து ஸ்கின்னில் வந்து அப்ளை பண்ண மாட்டேன். ஸோ லெமனுமே எனக்கு சூட்டபுளாக இருக்காது. ஸோ இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுக்காக மட்டும்தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதில் நம்ம மில்க் ஆட் பண்ணியிருக்கோம். மில்க் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் இருக்க எக்ஸ்ட்ரா அந்த டர்ட்ஸ் எல்லாமே ஈஸியாகவே க்ளீன் பண்ணிவிடும். அண்ட் ரைஸ் வந்து நல்லாவே உங்கள் ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணும். ஸோ நம்ம யூஸ் பண்ணியிருக்க இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து சூட்டபுளாக இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து இந்த க்ரீம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 minutes அப்புறமா இது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இதை வாஷ் பண்ணிவிட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் வந்து வெட் கிளாத்தில் தான் இப்போ வந்து வாஷ் பண்ண போகிறேன். ஸோ ட்ரையாக இருந்தது எல்லாமே அந்த வெட் கிளாத் வச்சு மேலே நல்லா வெட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து அந்த கிளாத்லேயே வந்து நான் தொடச்சி எடுத்துட்டேன். இதோட லைவ் ரிசல்ட் வந்து நீங்களே வந்து பார்க்க முடியும். நான் வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எனக்கே வந்து ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. பட் வீடியோவில் காட்டின அளவுக்கு இல்லைனாலுமே பட் இன்ஸ்டண்ட்டாக வந்து பிரைட்டன் ஆச்சு. ஸோ ஆஃப்டர் யூஸ் இதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரைஸ் அண்ட் மில்க் இதெல்லாம் இருக்கனால ஸ்கின் வந்து நல்லாவே கிளென்ஸ் பண்ணிடுச்சு, ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதோட லெமன் யூஸ் பண்ணனால மட்டும் எனக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா பிம்பிள் வந்துடுச்சு. அண்ட் அது மட்டும்தான் இதோட ஒஸ்ட்டுன்னு சொல்லலாம். மற்றபடி இது நல்லாவே பிரைட்டன் பண்ணிச்சு. அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இன்க்ரீடியன்ட் உங்களுக்கு செட் ஆனால் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் நான் பிஃபோர் அண்ட் ஆஃப்டரையும் நான் வந்து காட்டுறேன். பிஃபோர் என் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாகவும் இருந்துச்சு. ஆஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரைட்டாக க்ளோவிங்காக இருந்துச்சு.
ஸோ இப்போ வந்து நான் ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். உங்களுக்கே தெரியுது நான் பிஃபோர் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியும் அண்ட் ஆஃப்டர் இது அப்ளை பண்ணதுக்கு அப்புறமும் நான் வந்து காட்டிகிட்ருக்கேன். அண்ட் இது வந்து வீடியோவில் வர மாதிரி 10 ஷேட்ஸ் வந்து பிரைட்டன் பண்ணலனாலுமே லிட்டில் பிட் உங்கள் ஸ்கின் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து பிரைட்டன் பண்ணுது. அண்ட் ஃபைனலி இந்த வீடியோ நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. அண்ட் இதோட இந்த வீடியோ முடியுது. அண்ட் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மறக்காமல் வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அந்த வரைக்கும் ஸ்டே டியூன்ட் அண்ட் பை பை. அண்ட் மறக்காமல் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.